சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க ஹெட்லைன்ஸ் டிவி வணக்கம் நான் ஜோதிடர் பாரதி ஸ்ரீனிவாசன் உலகெங்கிலும் உள்ள ஹெட்லைன்ஸ் டிவி இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்று சார்வரை வருடம் மார்கழி பதிமூணாம் நாள் டிசம்பர் முப்பதாம் தேதி திருவாதிரை அன்று சிவனுக்கு வந்து ஆருத்ரா தரிசனம் நடைபெறும் நாள் திருக்கணிதப்படி இந்த வார கிரகநிலைகள் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் சந்திரன் ராகு விருச்சிகத்தில் சுக்ரன் கேது தனுஷில் சூரியன் புதன் மகரத்தில் சனி குரு நிறைய அன்பர்கள் தொலைபேசி மூலமா எங்களை காண்டாக்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஆனா நீங்க வந்து நீங்க சொல்ற பலன் ஒரு மாதிரி இருக்கு ஆனா எங்களுக்கு வேற பலன் நடக்குது சொல்கிறதுக்கு எல்லாம் ஆப்போசிட்டாக நடக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இது வந்து பொது பலன் மட்டும்தான் ஏன்னா நாட்டில் நிறைய பேருக்கு வந்து விருச்சிகராசியாக இருக்கலாம் நிறைய பேருக்கு தனுசு ராசியாக இருக்கலாம் எல்லாருக்குமே எல்லாம் பொருந்தாது அது நீங்கள் வந்து பிறந்த கால ஜாதகத்தில் உங்கள் லக்னம் எங்கே இருக்குது உங்கள் நீ மற்ற கிரகங்கள்லாம் எந்த இடத்துல இருக்குது உங்களுக்கு என்ன தசாபத்தி நடக்குது இதை வச்சு தான் உங்களுக்கான பலன் வந்து சொல்ல முடியும் உங்களுக்குரிய பலனை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு யார் உங்களுக்கு நம்பிக்கையான ஜோசியரும் நீங்கள் அவங்கள்ட்ட காமிச்சு உங்களோட பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பொதுப்பலன் மட்டும்தான் இது வந்து ஒரு ஒரு தனிநபருக்கான பலன்கள் கிடையாது பொதுவாக எல்லாருக்கும் உள்ள ஒரு பலன் மட்டும்தான் உங்களுக்கான பலன் நீங்கள் வேணும்னா உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் ஒரு நல்ல ஜோச காமிச்சு அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் பண்ணி நீங்கள் அதுக்கான ஒரு இதை தெரிஞ்சுக்கோங்க உங்கள் பிறந்த ஜாதத்துக்கான பலனை தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியர்கிட்ட நீங்கள் போய் உங்கள் பா ஜாதகத்தை காமிச்சு அதுக்கான பலனை தெரிஞ்சுக்கோங்க இது ஒரு பொது பலன் மட்டும்தான் இது வந்து தனிநபருக்கான பலன்கள் அல்ல அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் ஆருத்ரா தரிசனம் எப்படி வந்ததுன்னு பார்ப்போம் மார்கழி மாதத்தில் ஆருதா தரிசனம் வருது வைகுண்ட ஏகாதேசியும் தரிசனம் தான் முக்கியத்துவம் பெறுது இந்த மார்கழி மாதத்தில் இதில் இப்போது இந்த ஆருத்தா தரிசனம் எப்படி வந்ததுன்னு பார்ப்போம் ஒரு முறை முனிவர்கள் வந்து ஒன்று கூடி சிவபெருமானுக்கு எதிராக ஒரு வேள்வி நடத்தினாங்க அதாவது அவங்களோட கோட்பாட்டின்படி தான் பெருசு கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த வேலை நடத்தினாங்க இவங்களுக்கு பாடம் புகற்று புகட்டுறதுக்காக சிவபெருமானை வந்து ஒரு பிச்சாடலாம் வேஷம் போட்டுட்டு பிச்சை கேட்கறதுக்காக முனிவரோட இளங்களுக்குலாம் போனாரு அப்போ முனிவோட வய மனைவிகள்லாம் அனைவரும் பார்த்திங்கன்னா அந்த சிவபெருமான் பின்னாடி போக தொடங்கினாங்க அதனால் கோவம் அடைஞ்ச முனிவர்கள் வந்து அந்த வேள்வித்தீலேருந்து யானை மான் உடுக்க முயலகன் தீப்பிழம்பு எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்து அதை அனைத்தையுமே சிவபெருமான் மேலேயே விட்டாங்க அவருக்கு அவர்தான் கடவுளாச்சு அவர் என்ன பண்ணாருன்னா மத யானையை கொன்று மானை அதை உடம்ப தெரிச்சிக்கிட்டார் அதே மாதிரி மான் உடுக்கு அக்னி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அந்த முயலகன் மேலே ஒரு காலை ஊனி ஒரு கா அதாவது வலது காலை ஊனி இடது காலை தூக்கியபடி நடனம் ஆடினி உலகத்து உலகத்துக்குமே முனிவர்களுக்கும் கடவுள் தான் பெருசுன்றதை உலகத்துக்கு உறுத்துனார் அதுவே வந்து ஆருத்தா தண்டேசனும் கூடுறாங்க அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தளத்தில் தலமான சித்தம்பத்துக்கு தான் அதோட தனி ஸ்பெஷல்னே சொல்லலாம் அங்கே தான் வருடா வருடம் இந்த ஆருத்தர் தண்டேசனம் வெகு விமர்சையாக ஒரு வந்து திருவிழா மாதிரியே கோலாகலமாக கொண்டாடுறாங்க பஞ்சபூதத்துலேயே முதன்மையாக சொல்ற இடம் ஆகாயம் ஆகாயம்தான் அந்த ஆகாயத்துக்கு சிதம்பரம் தான் ஸோ சிதம்பரம் தான் பஞ்ச பஞ்சபூத தலங்கள்ல முதல் தலமாக விளங்குது இந்த சிதம்பரம் கோயிலில் பார்த்தீங்கன்னா வருஷத்துல ஆறு முறை மட்டுமே அபிஷேகம் பண்றாங்க அது மூணு முறை வந்து திதி அன்னைக்கும் மற்ற மூணு முறை வந்து நட்சத்திரத்தை அன்னைக்குமே அதாவது அப் திருவாதிரை வர அந்த காலகட்டத்துல ரொம்ப விசேஷமா அபிஷேகம் எல்லாம் பண்றாங்க அதுவும் ஆரோத்யா தரிசனம் அன்னைக்கு ரொம்ப கோலாகலமா ஒரு பெரிய ஒரு ஆரத்த தரிசனம் அன்னைக்கு ஒரு பெரிய திருவிழா மாதிரி ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுறாங்க இந்த திருவாதிரர் திருநாளில் கிண்டி சாப்பிட்றது அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்கு அந்த விரதம் இருந்து கிண்டி சாப்பிட்றதுன்னு ஒரு இது இருக்கு அது ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்ப்போம் முந்தைய காலத்தில் சேந்தன்னார்னு ஒரு விறகு வெட்டி இருந்தார் அவர் எப்போவுமே அவர் வேலை வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் சிவபெருமானுக்கு உணவை கொடுத்துட்டு போகிறதுன்றது வழக்கம் அவர் ஒரு மிகப்பெரிய சிவபக்தர் சிவ தொண்டர்னே சொல்லலாம் அவர் அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சிவனுக்கு படைச்சிட்டு சாப்பிட்றதுங்கிறது தான் அவரோட வழக்கம் அவரை சோதிக்கனு திருவிழாடல் ஒன்று பண்ணார் சிவபெருமான் ஒரு வாட்டி மழை நல்லா பேஞ்சு விறகுலாம் காயமாயிரு ஈரமாயிடுச்சு மழை நிறைய பேஞ்சதுனால விர விறகு எல்லாம் ஈரமானதுனால விறகு விற்க முடியாமல் வருமானம் இல்லாமல் அந்த சேந்தனார் ரொம்ப கஷ்டப்பட்டார் இதுவும் வந்து சிவன் சிவனோட ஒரு திருவிழாடல் தான் இவரோட புகழை வந்து வெளியுகத்துக்கு சொல்லணுன்றது சேந்தனரோட புகழை வெளியுலகத்துக்கு சொல்லணுன்றதுக்காக ஒரு திருவிழாடல் பண்ணார் சிவபெருமான் அதனால் மழையை வர வச்சு விறகு ஈரமாயிடுச்சு அந்த விருகீதம் ஆனதுனால அது விற்க முடியாம போயிட்டு விற்க முடியாம போனதுனால அந்த அந்த பணம் இல்லாதனால சிவபெருமானுக்கு அவரால் உணவு படைக்க முடியல அதனால வீட்டு செலவுக்கும் பணம் கொடுக்க முடியாம போயிடுச்சு இந்த கா இந்த காலக்கட்டத்துல பாத்தீங்கன்னா சிவ சிவனடியார் வந்து அதை வந்தாரு அந்த சிவனடியார் யாருன்னு கேட்டிங்கன்னா சிவன் தான் சிவன் வந்து சிவனடியார் மாதிரி சேர்ந்தா இல்லத்துக்கு வந்து பிச்சை கேட்குறாரு அப்போ வந்து அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்போ வீட்டில் இருந்த ஒரு மா அரிசி மாவு வெள்ளம் இதெல்லாம் போட்டு ஒரு களி களி மாதிரி கிண்டி வீட்டில் இருக்கிற ஒரு காய் இருக்கிறத ஒரு ஒரு காயா போட்டு வீட்டில் மீதி இருந்த காய் ஒன்று ஒன்றா போட்டு ஒரு கூட்டு மாதிரி செஞ்சு அவர் சிவநடிகளை பசியை போக்குறார் அப்புறம் பாத்தீங்கன்னா இரு மறுநாள் கோயிலுக்கு போகும்போது பார்த்தா தான் தெரியுது அந்த பகவான் கருவறையில் வந்து நேற்று சாப்பிட்ட அந்த களியும் அந்த கூட்டு செதறி கலந்துச்சு என்னோட பக்தி எவ்வளவு பெருசு அப்படின்னு அந்த அர்ச்சகர் உணர்றாரு அந்த அதன் அதன் மூலியமா அந்த அர்ச்சகர் மூலியமா அந்த நாட்டு மக்களுக்கு எல்லாமே தெரியுது சேந்தனார் வந்து இவ்வளோ ஒரு சிவபக்தர் இவ்வளவு பெரிய சிவ தொண்டர்னு தெரியுது அதன் மூலம்தான் நீங்க ஆருத்ரா அன்னைக்கு விரதம் இருந்து அரிசியங்களை தின்னு இந்த அரிசிகளை செஞ்சு இதன் மூலமாகத்தான் இந்த களி சாப்பிடறதுன்ற இது நடைமுறைக்கு வந்துச்சு அன்னைக்கு தாருத்ரா அன்னைக்கு விரதம் இருந்து இந்த ஆருத்ரா அன்னைக்கு விரதம் இருந்து இந்த அரிசி கழியை சாப்பிட்டுட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சிங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு நல்லது நடக்கும்ன்றது ஒரு ஐதீகம் பஞ்சபூத தலங்களுக்கு புண்ணிய ஸ்தலம் புண்ணிய யாத்திரை பஞ்சபூத தலங்களுக்கு புண்ணிய யாத்திரை போகணுன்னு நினைக்கிறவங்க முதல்ல நீங்கள் சிதம்பரத்துக்கு தான் போகணும் ஆகாய ஸ்தலம் அடுத்து காலகஸ்தி அடுத்து திருவண்ணாமலை அடுத்து திருவானைக்காவல் அடுத்து காஞ்சிபுரத்தில் இருக்க ஏகாம்பரேஸ்வரர் டெம்பிள் அல்லது வந்து திருவாரூரில் இருக்க தியாகராஜா கோவில் இது இந்த மாதிரி நீங்கள் வரியில் நீங்கள் கடவுளை வேண்டிட்டு சுற்றுலா போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையை தரம் மேம்படும் முன்னேற்றம் காணும் மனசு அமைதியாக இருக்கும் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கை நல்லபடி அமையறதுக்கு நீங்கள் பஞ்சபூத தலங்களை வழிபட்டு வந்தீங்கனாலே வாழ்க்கையில் முன்னேற்றம் பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சு நல்லதே நடக்கும் ராசி என்பவர்களே இந்த வார தொடக்கத்தில் சந்திரன் உங்கள் ராசி நீராட்டில் இருக்கிறாரு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை காணலாம் நீங்கள் ஒரு எந்த ஒரு வேகத்தோடு நீங்கள் தொழிலில் பண்ணுறீங்களோ அந்த ஒரு வேகத்தோடு உங்களுக்கு பயணம் அதிகமாக கிடைக்கும் ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மன அழுத்தமும் அதிகமாக இருக்கலாம் இந்த மன அழுத்தம் உங்களோட வேலையை பாதிக்கலாம் அதனால் அந்த மன அழுத்தம் வராமல் பார்த்துக்கோங்க ஏதாவது வெளியூர் பயணம் போகணுன்னா அதுக்கு அது சரிப்பட்டு வருமா போனால் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னு போங்க அப்படி இல்லாமல் நீங்கள் யோசிக்காமல் போயிட்டீங்கன்னா அந்த ஒரு பயணமே உங்களுக்கு மன அழுத்தம் தரக்கூடியதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதனால் நீங்கள் ஒரு வெளியூர் பயணம் மேற்கொள்றதுக்கு முன்னாடி அது சக்ஸஸ்ஃபுல்லாக அமையுமா என்னன்னு யோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் பயணம் மேற்கொள்ளுங்க காலகட்டத்தில் உங்களுக்கு சஞ்சலங்கள் ஏற்படலாம் இந்த சஞ்சலங்கள் ஏற்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது எந்த ஒரு சஞ்சலம் வந்தாலுமே அது மனசுக்குள்ளே ஏற்றிக்காமல் அது நீங்கள் தள்ளி வச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அந்த சஞ்சலங்கள் ஏற்பட்டு அதனால பிஸ்னஸ் தொழிலும் பாதிப்படுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது உங்கள் ராசிக்கு சந்திரன் எட்டாம் இடத்துக்கு வரப்ப நீங்கள் தொழில் விஷயமா வெளிநாடு அல்லது வெளியூர் பயணம் மேற்கொள்ளலாம் அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் அமையும் அதன் மூலயமா உங்கள் வருமானம் திருப்திகரமாகவே இருக்கும் வருமானம் தான் வந்தாலுமே நீங்க தேவையில்லாத ஒரு சில அந்தரங்க விஷயங்களுக்காக நீங்க அந்த பணத்தை செலவு பண்ணுவீங்க அதனால தேவையில்லாத எந்த பழக்கங்களுக்கும் நீங்க ஆளாகாமல் அந்த பணத்தை சேமிச்சு வச்சீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது சுகபோகத்துக்காக நீங்கள் செலவு பண்ணணும் அதுக்காக சம்பாதிக்கிற அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது பிற்கால வாழ்க்கைக்கு உங்களுக்கு ஒரு தப்பாக தான் அமையும் அது நீங்க எந்த ஒரு தொழில் பண்ணும்போதும் எந்த ஒரு பணம் சம்பாதிக்கும் போதுமே அந்த நேர்மையான வழியில நீங்க செலவு பண்ணணும் அது சேர்ந்து வைக்கணும் அந்த மாதிரி இல்லாம நான் சம்பாதிக்கிறது நான் செலவு செலவு தான் நான் ஆடம்பரமா இருக்கதா நினைச்சிங்கன்னா பின்னால அது உங்க வாழ்க்கைக்கு ஒரு பெரிய கஷ்டமாவே கொடுக்கும் இந்த காலக்கட்டத்துல உங்களுக்கு என்ன இஷ்ட தெய்வமோ அந்த தெய்வத்தை மனசுல நினச்சிக்கிட்டு நீங்க எந்த ஒரு வேலையும் செய்யுங்க அந்த மாதிரி செய்யும்போது போது உங்களை கண்ட்ரோல் உங்க கடவுள் வந்து கண்டிப்பா உங்களை ஒரு த நல்ல வழிக்கே கொண்டு போவார் தீய வழி போறதா இருந்தாலுமே அது எதன் மூலமாவது உங்களை தடுத்து உங்கள் நல்ல வழியை காமிப்பார் அதனால் உங்களுக்கு என்ன இஷ்ட தெய்வமோ அந்த தெய்வத்தை வணங்கிட்டு நீங்கள் அந்த வேலையை நீங்கள் எந்த ஒரு நல்ல வேலை செய்யணுமோ கண்டிப்பாக செஞ்சிங்கன்னா அது கடவுள் கண்டிப்பாக உங்கத்தொடைய இருப்பார் காலகட்டத்தில் உங்களுக்கு நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது ஆண்களாக இருந்தால் கிட்னியில் பிரச்சனை சிறுநீரக கல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது பெண்களாக இருந்தாக்கா கர்ப்பப்பெயல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது சிறு நீர் நீர்க்கட்டிகள் அந்த மாதிரி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது நீங்கள் மருத்துவர் அணையும் ஒரு செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஏதாவது பாதிப்பு தெரிஞ்சுதுன்னா இப்போ ஆரம்பத்தில் நீங்கள் சரி பண்ணிக்கலாம் பாதிப்பு இல்லைனாலும் பரவாயில்ல நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரு பிரச்சனைகள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் மருத்துவர் அணுகி இப்பவே செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா கூட அதை சரி பண்ணிடலாம் அதனால நீங்க மருத்துவர் அணை உடனே உங்களோட செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது சந்திரன் உங்க ராசிக்கு ஒன்பது வீட்டில் இருக்கிறப்ப அப் உங்க தந்தையுடனும் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு உங்க அப்பாவோட எந்த வாக்குவாதத்திலும் ஈடுபடாதீங்க நீங்கள் அவங்க என்ன அவர் என்ன சொன்னாலுமே உங்கள் நல்லது சொல்கிறான்னு நினச்சிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் இல்லைன்னா உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்குமே மனக்கசப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிக இருக்குது அதே நேரத்தில் உங்கள் அப்பா ஒர்க் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பதவி உயர்வு வரதுக்கான வாய்ப்புகள் அதிக இருக்குது இன்க்ரிமெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆன்மீக மாநிலம் மேற்கொண்டிங்கன்னா இந்த இந்த வாரம் உங்களுக்கு இன்னொரு நல்ல வாரமாக அமையும் சந்திரன் உங்கள் ராசிக்கு பத்தாவது வீட்டில் வரப்போ வேலை செய்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலமாக அமையும் இதுவரை கஷ்டப்பட்டு நீங்கள் செஞ்ச வேலைக்கான பலனை அனுபவிப்பீங்க மூத்த அதிகாரியோட பாராட்டை பெறுவது பதவி உயர்வு பெறுவது இன்க்ரிமெண்ட் கிடைப்பது அது மாதிரி ஒரு நல்ல விஷயமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்துலேயும் இந்த பிரச்சனையும் இல்லாமல் ப பண வரவு திருப்திகரமாக இருக்கும் சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்களும் எல்லார்டையும் ஒரு நல்ல விதமாக நடந்துக்குவீங்க அதனால் உங்கள் வீட்லேயும் சந்தோஷமாக இருப்பாங்க இந்த காலக்கட்டத்தில் உங்கள் ஆரோக்கியமும் கொஞ்சம் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது கோயில்களுக்கு கோமாதாவே நன்கொடையாக கொடுக்கலாம் அதாவது பசுக்கள் நன்கொடையாக கொடுத்தா இன்னும் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பானது ஒரு வாரமாக அமையும் கந்த சஷ்டி கவசம் கேளுங்க கந்தகுருக்கவசம் கேளுங்க முடிஞ்சால் தினமும் குருமர் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க முருகர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு சின்ன உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னும் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரமாக அமையும் திருச்செந்தூர் கோயிலுக்கு போக முடிஞ்சால் திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் வழிபட்டு வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்க தடைகளெல்லாம் போய் உங்களுக்கு முன்னேற்றமான பாதையில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது எப் அப்படி இந்த வாரம் உங்களால் போக முடியல அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் பழத்தை வாங்கி வீட்டில் வச்சு பூஜை பண்ணி எனக்கு என்னால் எப்போ வர முடியுமோ அப்போ வரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எப்போ முடியுமோ நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க இப்போதைக்கு வீட்டில் ஒரு திருச்செந்தூர் முருகன் பழத்தை வச்சு நீங்கள் வழிபட்டுட்டு போனீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் உங்கள் தொழில் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக அமையும் முருகர் எப்பயுமே மனசில் நினச்சிக்கிறது இன்னும் நல்லது எப் வேலையில் இருக்கும்போது சரி நீங்கள் சாதாரணமாக ஃப்ரீயாக இருக்க டைம்ல சரி ஒரு முருகரை நினச்சிட்டு நீங்கள் வேலையை செஞ்சீங்கன்னா நீ இந்த வாரம் உங்களுக்கு இன்னும் மேலே ஒரு நல்ல வாரமாக அமையும்